ஒரு ஸ்மார்ட்டான ஆளாக இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும்? ஒரு சில விஷயங்களை தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தாலே போகிறோம், நம்மளை நம்மளால் ஒரு ஸ்மார்ட்டான ஆளாக ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அப்படிப்பட்ட 10 விஷயத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. முதல் விஷயம், மெக்னமரா ஃபேலசி. பொதுவாக ஸ்மார்ட்னஸ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு உடனடியாக ஞாபகம் வர ஒரு விஷயம் மேத்தமெட்டிக்ஸ், லாஜிக், சயின்ஸ், இப்படிப்பட்ட ஒரு மெஷர் பண்ணக்கூடிய விஷயம்தான் ஞாபகம் வரும். ஸோ ரொம்ப லாஜிக்கலாக யோசிப்பார், ரொம்ப மேத்தமெட்டிக்கலாக யோசிப்பார், எல்லா விஷயத்தையும் சரியாக கணக்கு பண்ணக்கூடியவராக இருப்பார் ஸ்மார்ட்டான ஆள் அப்படின்ற ஒரு அசம்ஷனில் நம்ம இருப்போம். ஆனால் லைஃப்பில் நம்ம மறக்கக்கூடாத ஒரு விஷயம் என்னென்னா, மெஷர் பண்ண முடியாத நிறைய விஷயங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எடுக்கிற ஒரு டிசிஷனில், நம்ம எடுக்கிற முடிவுகளில் மெஷர் பண்ணுற விஷயத்தை வச்சு மட்டுமே நம்மளோட முடிவுகளை எடுக்கக்கூடாது. ஸோ லாஜிக்கை தாண்டி எமோஷனுக்கும் நம்மளோட இன்ட்யூஷனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மெக்னமரா ஃபேலசி. அடுத்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், 3 men மேக் அ டைகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஊருக்குள்ளே ஒரு புலியே வரல, ஆனால் ஒருத்தவர் நம்ம உள்ள ஊருக்குள்ளே போகும்போது புலி வந்துருச்சுன்னு முதல்ல ஒரு நபர் சொல்கிறார். அதை கேட்ட உடனே இந்த ஊருக்குள்ளலாம் எப்படி புலி வரும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ரெண்டாவது நம்பர் சொல்லும் போது கொஞ்சம் சந்தேகப்படுவோம். அதே மூணாவது நபரும் புலி இந்த ஊருக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னார்னா அதை நம்ம நம்ப ஆரம்பிச்சிடுவோம். அதாவது எவ்வளவு தான் நம்ப முடியாத ஒரு விஷயமா இருந்தாலும் அதை குறிப்பிட்ட நபர் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா அதை நம்ம நம்ப ஆரம்பிச்சிருவோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எப்போவுமே நம்ம முடிவெடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிற டேட்டாவை நிறைய பேர் திரும்ப திரும்ப நமக்கு சொன்னதுனால அது உண்மைன்னு நம்பி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமா, இல்லை உண்மையான ரிசர்ச் பண்ணி கரெக்டான வழியில் தான் அந்த டேட்டாவை எடுத்து நம்மளோட டிசிஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமான்றதை செக் பண்ணணும். அடுத்தது கோர்டசி பயாஸ். இப்போ இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படின்னு நான் எல்லா வீடியோலையும் கேட்டிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் எந்த வீடியோலையும் ஒரு நெகட்டிவான கமெண்ட் வரல, இதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்றதும் வரல. அதுக்கு காரணம் என்னென்னா இந்த கர்டசி பயாஸ் தான். நமக்கு நல்லதுக்காக ஒருத்தவங்க பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு நமக்கு தோன்றப்ப அந்த இடத்துல இருக்கிற சின்ன சின்ன குறைகளை நம்ம பெருசாக கண்டுக்க மாட்டோம், அந்த குறைகளை நம்ம சொல்லவும் மாட்டோம். ஸோ அதே மாதிரி நம்மளை பற்றி அடுத்தவங்க நிறைய ஒப்பீனியன் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஒப்பீனியனில் எப்போவுமே பாராட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த கர்டசி பயாஸ் அங்கே இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாகணும். நம்மளை அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லை ஏதோ ஒரு காரணம், சம்டைம்ஸ் நம்மளோட பாஸாக கூட இருக்கலாம், நம்மளோட சுப்பீரியராக கூட இருக்கலாம், அவங்கள்ட்ட நம்ம ஒரு தவறான ஒப்பீனியனை கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவர் மேலே இந்த கர்டசி பயாஸ் நமக்கு இருக்கும். ஸோ கர்டசி பயாஸ்னால் ஒரு நல்லது செய்கிறாங்க அப்படின்றத தாண்டி அடுத்தவங்களுக்கு எப்போ நம்ம ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியனை சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ அதுதான் இந்த கர்டசி பயாஸ். ஸோ இது எப்படி நம்மளை பாதிக்கும்னா, நமக்கு அடுத்தவங்க ஒப்பீனியன் எப்படி சொல்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நம்மளை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கவே செய்வோம். எப்போவுமே நம்ம பண்ணுறது நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அங்கே இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான பாசிபிலிட்டின்றது கொஞ்சம் கம்மி தான். ஸோ அடுத்தவங்க யாரோ ஒரு நபர் எப்போவுமே நம்மளோட வேலையை நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாருன்னா அவர் சொல்கிறத தாண்டி இன்னும் சில பேர்கிட்ட நம்ம கேட்கணும். ஏன்னா அந்த நபருக்கு கர்டசி பயாஸ் இருக்கலாம். அடுத்தது ஐரானிக் ப்ராசஸ் தியரி. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதை இருக்குது. ஊரில் ஒரு நபர் இருந்தாராம், தற்செயலாக ஒரு பெரிய முனிவரை, ஒரு பெரிய சக்தி இருக்கிற முனிவரை அவர் பார்த்துட்டாராம். அந்த முனிவர்கிட்ட இவர் ஒரு வரம் கேட்குறாரு, நிறைய சூப்பர் பவர்லாம் கேட்குறாரு, எனக்கு பறக்கணும், எனக்கு தண்ணி மேலே நடக்கணும், இந்த மாதிரியான பவர்ஸ் எல்லாம் கேட்குறாரு. அதுக்கு அந்த சேஜ் என்ன சொல்கிறாராம், நீங்கள் இந்த பவர்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரே ஒரு விஷயம் செய்யணும், அடுத்த 24 மணி நேரத்துக்கு குரங்கை பற்றி மட்டும் யோசிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாராம். இவரும் சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போகிறாரு. ஏன்னா சாதாரண விஷயமா இருக்குது, குரங்கை பற்றி நான் ஏன் சம்மந்தமே இல்லாமல் யோசிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் அந்த 24 மணி நேரத்தில் அதிக நேரம் அவர் யோசித்த விஷயம் குரங்கை பற்றி மட்டும்தான் இருந்ததுதான். ஸோ 24 மணி நேரம் கழிச்சு அவர் திரும்ப அந்த முனிவரை பார்க்க வரப்ப, எனக்கு என் மனசை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, என்னோடய எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் கொடுங்க, அதுவே போகிறோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துக்கிட்டதாக ஒரு கதை இருக்கும். ஸோ இதுதான் ஐரானிக் ப்ராசஸ் தியரி. எந்த ஒரு தாட்டை நம்ம யோசிக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ அதை பற்றி தான் நம்ம திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போகக்கூடாது, ஒரு ஆன்சைட்டிக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னா எந்த விஷயம்லாம் நமக்கு பிரச்சனையாக இருக்கோ இதை பற்றி நான் யோசிக்கவே கூடாது அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது அப்படின்னு அதை அக்னாலேஜ் பண்ணி மூவ் ஆன் பண்ணுறது தான் ஈஸியான வழி. அடுத்தது டிகாய் எஃபெக்ட். நமக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு நமக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்குது. நார்மலான சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷனை நம்ம தேர்ந்தெடுத்திருப்போம். இப்போ அந்த ஆப்ஷனை நான் மாற்றணும்னா என்ன செய்யணும், உங்களோட தேவையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை நான் உண்டு பண்ணணும். நார்மலாக போகிறப்ப ஒரு சின்ன ஒரு மினி மீல்ஸ் வாங்கி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா
அதை விட்டுட்டு நீங்கள் லார்ஜாக ஒன்று வாங்கணும் அப்படின்னா உங்களோட பசியை தான் இன்க்ரீஸ் பண்ணணும், அப்போ தான் நீங்கள் லார்ஜாக வாங்க முடியும். ஆனால் இப்படி எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் ஜஸ்ட் ஒரு தேர்ட் ஆப்ஷனை ஆட் பண்ணுறது மூலியமாக உங்களோட முடிவை மாற்ற முடியும் அப்படின்றது தான் டிகாய் எஃபெக்ட். நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம், அங்கே ஒரு ஸ்மால் கோக் லார்ஜ் கோக் இருக்கும். ஸ்மால் கோக் 50, லார்ஜ் கோக் 150 அப்படின்னா எனக்கு ஸ்மாலே போகிறோன்னு நம்ம வாங்குறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. பட் அங்கே ஒரு தேர்ட் ஆப்ஷன், அதாவது ஒரு மீடியம்ன்றத 130 ருபீஸ்க்கு அவங்க ப்ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா 130 விட 150 பக்கத்தில் தானே இருக்குது நமக்கு லார்ஜ் கிடைக்குமேன்னு நம்ம லார்ஜை வாங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகிடுது. ஸோ இதுதான் டிகாய் எஃபெக்ட். ஸோ நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறப்ப அந்த ஒரு விஷயம் தனியாக இருந்தால் அதை எப்படி நம்ம தேர்ந்தெடுத்துருப்போமோ அதே மாதிரி யோசித்து அதை நம்ம தேர்ந்தெடுக்கணுமே தவிர மற்ற ஆப்ஷன் கூட கம்பேர் பண்ணி என்றைக்குமே தேர்ந்தெடுக்கக்கூடாது. அடுத்தது பாலியன்னா பிரின்சிபல். ரீசெண்டாக பண்ண ஒரு ஸ்டடியிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட பாஸ்ட்டில் நடந்த நல்ல விஷயங்களை நம்ம ரொம்ப ஆழமாக ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கோமா, ஆனால் நம்ம பாஸ்ட்டில் நடந்த கெட்ட விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மறந்துக்கிட்டே வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்லஸ் நமக்கு ஒரு டிப்ரெஷன் மாதிரியான ஏதாவது ஒரு நோய் இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக நம்மளோட லைஃப்பில் நடக்கிற கெட்ட விஷயங்களை மறந்துக்கிட்டே வரோம், நல்ல விஷயங்களை மட்டுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த பிரின்சிபல் சொல்லுது. பட் இதில் என்ன பிரச்சனை, இது ஒரு நல்ல விஷயம் தானே அப்படின்னு யோசித்தா இதில் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம பாஸ்ட்டில் நடந்த கெட்ட விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் அடுத்து நம்ம நம்மளோட ப்ரெசண்ட்டில் எடுக்க போகிற முடிவுகள் எல்லாத்தையும் சரியான முடிவுகளாக எடுப்போம். இல்லைன்னா பாஸ்ட்டில் பண்ண அதே தவிர பண்ணுறதுக்கான வாய்ப்புன்றது இருக்குது. ஸோ இதனால் இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கணும். நம்மளோட பாஸ்ட்டில் நடந்த கெட்ட விஷயங்களை நம்மளால் அவ்வளவு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம பாஸ்ட்டில் இருக்கிற கெட்ட விஷயங்களை அதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட லெசன்ஸை முக்கியமாக எப்போவுமே ஒரு குறிப்பாக எடுத்து வச்சுக்கணும், இல்லை ஏதாவது உங்களோட ஜேர்னலில் எழுதி வச்சுருக்கணும். அடுத்தது எமோஷ்னல் கண்டேஜியன். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், நம்ம கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்ட எமோஷனை வச்சிட்ருக்காங்களோ அதே எமோஷனை நம்ம ஈஸியாக அடாப்ட் பண்ணிப்போம். கூட இருக்கிறவங்களாம் திடீர்னு சிரித்து சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா நமக்குள்ளே ஒரு கவலை இருந்தாலும் டக்குன்னு அதை மறந்துட்டு அவங்க கூட சிரித்து பேச ஆரம்பிச்சிருவோம். அதே நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஆனால் கூட இருக்கிறவங்களாம் ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க, ஏதோ ஒரு பிரச்சனையை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக அந்த பிரச்சனைக்குள்ளே போயிடுவோம், நம்மளும் கொஞ்சம் நம்மளோட சந்தோஷத்தை விட ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எப்போவுமே நம்ம கூட இருக்கிறவங்களை அவங்களோட கிளாஸை பார்த்தோ இல்லை எக்கனாமி ஸ்டேட்டை பார்த்தோ நம்ம எப்போவுமே தேர்ந்தெடுக்கக்கூடாதுன்றத நம்ம ஆழமாக புரிஞ்சு வச்சுருக்க நபர்கள் தான். பட் ஆனால் அவங்களோட எமோஷ்னல் ஸ்டேட் எப்படி இருக்குது, அவங்களோட எமோஷ்னல் ஹெல்த் எப்படி இருக்குன்றத பார்த்து தேர்ந்தெடுத்தோன்னா நம்மளோட எமோஷ்னல் ஹெல்த்தை நம்மளால் பாதுகாத்துக்க முடியும். அடுத்தது இர்ரேஷ்னல் எஸ்கலேஷன். யூஸ்வலாக நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டோம், அந்த முடிவு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம எடுத்த முடிவு தப்பு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. பட் அந்த நேரத்தில் அந்த முடிவு எடுத்தது தப்பு, இப்போ நம்ம வேறு முடிவு எடுத்து லைஃப்பை மாற்றிட்டு போவோம்னு யோசிக்காமல் ஆல்ரெடி எடுத்த முடிவுனால் வந்த லாஸை ஈடுகட்டுறதுக்காக திரும்ப திரும்ப அதே முடிவு எடுக்கிறது தான் இர்ரேஷ்னல் எஸ்கலேஷன். யூஸ்வலாக ஏதாவது ஒரு கேம்லிங்குள்ளே தெரியாமல் போய் விளையாடிடுவோம், அங்கே நமக்கு ஒரு பணம் லாஸ் ஆகிடும். ஸோ கேம்லிங் விளையாண்டது தப்பு, அதனால நம்மளோட பணம் போயிடுச்சுன்னு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கேம்லிங் விளையாடாமல் இருக்கிறத விட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விட்ட பணத்தை நான் எடுக்கணும் அப்படின்றதுக்காக அதே கேம்லிங்கை திரும்ப திரும்ப விளையாடுவாங்க. இதை தான் இர்ரேஷ்னல் எஸ்கலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைஃப்பில் நம்ம எதை லூஸ் பண்ணிட்டோம், எதை ரெக்கவரி பண்ணோம் அப்படின்லாம் யோசிச்சு பார்க்காம நம்ம எடுத்த முடிவு தப்பு அப்படின்னு நமக்கு தோணுதுன்னா உடனடியாக திரும்ப அந்த முடிவை எடுக்கவே கூடாதுன்ற மனநிலைக்குள்ளே நம்ம வரணும். அடுத்தது மாரல் கிரெடென்ஷியல் எஃபெக்ட். ஒரு ஸ்டடி பண்ணுறாங்க, ஒரு சாதாரண ஒரு தனிப்பட்ட நபருக்கு அவர் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் அண்ட் செக்யூரிட்டிக்கும் அதன் மூலியமாக அவரோட மாரல் வேல்யூக்கும் எப்படிப்பட்ட தொடர்பு இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறாங்க. புரிய வைக்கணும்னா நம்ம மேலே இருக்கிற நம்மளோட கான்ஃபிடென்ஸ், அதாவது என்னால் எல்லாத்தையும் செய்ய முடியும், நான் ஃபெயிலே ஆக மாட்டேன், என்னால் வந்து எந்த ஒரு நிலைமையிலிருந்தும் மீண்டு வர முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட். சாதாரண லெவலில் ஒரு ஓவர் லெவலில் இருக்கிற கான்ஃபிடென்ட். நம்ம மேலேயே நமக்கு இருக்கிற ஒரு செக்யூரிட்டி திங்கிங், அதாவது என்னோட வேலை போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, இல்லை நான் என் வேலையில் ரொம்ப பெரிய பதவியில் இருக்கேன், என் வேலை என்னை விட்டு போகவே போகிறதில்ல, வேலை போனாலும் நான் தேவையான பணத்தை சேர்த்து வச்சுட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரப்போகிறதில்ல அப்படின்ற ஒரு செக்யூரிட்டி திங்கிங். இந்த செக்யூரிட்டி திங்கிங்கும் இந்த கான்ஃபிடென்ஸ் லெவலும் அதிகரிக்க அதிகரிக்க அந்த நபரோட மாரல் ஒபீடியன்ஸ் எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலியமாக என்ன சொல்கிறாங்கன்னா எப்போ நம்ம மேலேயே நமக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கோ, எப்போ நம்மளோட செக்யூரிட்டி ஃபீலிங் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கோ அப்போ நம்ம மாரல் வேல்யூஸை விட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாரல் வேல்யூன்றது நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி தான் கான்ஃபிடென்ஸாக இருக்கிறதும் முக்கியம், செக்யூரிட்டி லெவலும் முக்கியம். பட் இந்த ஒன்று இருந்ததுனா இன்னொன்று போகுதுன்ற இந்த கான்ட்ராடிக்டிங் வேல்யூலேருந்து வெளியே வரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத அந்த ஸ்டடியில் சொல்கிறாங்கன்னா
நம்மளோட ஒரு அடக்கத்தை நம்ம வளர்த்துக்கணும், ஹியூமிலிட்டியை வளர்த்துக்கணும், கிரவுண்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கான்ஸ்டண்ட்டாகவும் இருக்கணும், நமக்கு செக்யூரிட்டியும் வேணும், அதே நேரத்தில் மாரல் வேல்யூவும் நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னா அடக்கம் ஹியூமிலிட்டின்றத நம்ம வளர்த்துக்கணும். கடைசியாக எண்டோமெண்ட் எஃபெக்ட். இந்த எஃபெக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ப்ராடக்டை நம்ம வாங்கிட்டோம், வாங்கினதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டோட மதிப்பை நம்ம ரொம்ப அளவுக்கு அதிகமாக எடை போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் சோனியில் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன்னு வச்சுப்போம், ஒரு கேமரா நான் சோனியில் வாங்குறேன். அந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கு முன்னாடி நான் நிறைய ப்ராடக்டோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்திருப்பேன். ஆனால் ஒன்ஸ் அந்த கேமராவை நான் வாங்கினதுக்கப்புறம், இந்த கேமரா ரொம்ப சூப்பராக இருக்குது, அதை அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால ஓரளவுக்கு அது நார்மலாக நல்லா இருந்தாலே இது ரொம்ப சூப்பராக இருக்குன்ற ஒரு ஃபீலிங்கை நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும், அந்த பிராண்ட் கூட நான் அட்டாச் ஆக ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் நான் என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் ரொம்ப பெருசாக கம்பேரிசன் பண்ணாமல் சோனிலேயே வாங்கிட்டு இருப்பேன். ஸோ இதுதான் எண்டோமெண்ட் எஃபெக்ட் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்காமல் இருந்திருந்தாலும் இந்த ஸ்பெசிஃபிகேஷன், இந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இப்படி யோசிச்சு பார்க்கறது மூலியமாக ஒரே பிராண்டில் தேவையில்லாமல் நிறைய ப்ராடக்ட் வாங்குறத நீங்கள் தவிர்க்கலாம். ஸோ இந்த 10 விஷயம் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ரொம்ப ரேண்டமாக இருந்திருக்கும், பட் ஆழமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 10 விஷயங்களை நம்ம தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கப்போ நம்மளால் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும், வெளியே பார்க்குறதுக்கும் நம்ம ஸ்மார்ட்டாக பிஹேவ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.